வணக்கம் நண்பா நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஒரு லோன் ஆப் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த லோன் ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ கிரெடிட் இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ ஃபோன் இருக்குது பார்த்திங்களா அவங்க தான் வந்து இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கனா இன்ஸ்டன்ட்டாக லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஏ டு செட் பார்க்க போகிறோம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயர்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஆப்புக்கு பே பண்ணுவோம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்படியே கனெக்ட் ஆகும் இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் கிட்ட டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டிங்ஸ் தான் இருக்குது ஃபோர் பாயிண்ட் டூ கிட்டே இருக்குது ஏன்னா த்ரீக்கு மேலே இருந்தாவே ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ இருக்குது நல்ல ரேட்டிங்ஸ் தான் இது வந்து எதை வச்சு லோன் தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பான் கார்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மூணு தவிர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சேலரி ஸ்லிப் இதெல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஜாபில் இல்லை அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம் உங்களோட டாக்குமெண்ட் வச்சு ட்ரை பண்ணவே லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த லோன் ஆப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் லோன் ஆப்லேயே ஸ்கேம்லாம் இருக்குது மாதிரி ஆப்லாம் இப்போ யூஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில லோன் ஆப்பில் வந்து நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பே பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி லோன் ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்களுக்கு லோன் தர மாதிரினா ஓகே இல்லை நீங்கள் வந்து முன்னாடியே பே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு லோன் ஆப்லேயும் பே பண்ணாதீங்க ஏன்னா இந்த மூணு விஷயந்தான் கேட்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி வரும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து கே கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க என்னன்னா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பேன் கார்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ இது மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களோட சிவில் ஸ்கோரை பொறுத்து அவங்க வந்து லோன் தருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வந்து லோன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பே பண்ணல அப்படின்னா ஒரு சில டார்ச்சர்ஸ் இருக்கும் ஃபோன் கால்ஸ் பண்ணுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க இது எல்லா லோன் ஆப்லையுமே இருக்கும் நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறப்பையும் உங்கள் மொபைல் காண்டாக்ட் எல்லாமே எடுத்துப்பாங்க நீங்கள் லோன் கட்டலன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லோன் கட்டலன்னு சொல்லுவாங்க நீங்கள் கரெக்டாக கட்டிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்புறம் இந்த லோன் ஆப்ல எவ்வளோ லோன் தராங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த ஆப்ல ஸ்டார்டிங் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம்ல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் தராங்க இது வந்து உங்களோட சிவில் ஸ்கோரை பொறுத்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு வந்து பர் இயர் எவ்வளோ போடுறாங்கன்னா பத்து பர்சன்ட்லேருந்து முப்பத்தாறு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க எவ்வளோ நாள் டைம் தராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் டேஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் தராங்க நீங்கள் லோன் பே பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டினா நீங்கள் வந்து இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய லோன் எடுத்து பே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு லோன் கிடைக்காது ஏன்னா நிறைய ஆப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ வந்து லேட்டாக பே பண்ணியிருப்பீங்க ஒரு சில ஆப்பில் பே பண்ணாமல் விட்டுருப்பீங்க அந்த மாதிரி எதனால் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஆப்பில் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் பே பண்ணுற மாதிரி போகிறேன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ பெர்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டாக வரும் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவா கிட்ட வரும் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ரூபா கிட்ட வரும் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதாயிரரூவா கிட்டே வரும் உங்கள் மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபா கிட்டே மந்த்லி நீங்கள் இம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும் டோட்டலாக நீங்கள் எடுக்கிறது இருபதாயிரரூவா லோன் அப்ளை வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீஸ் போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்பதாயிரரூவா கிட்ட கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ லோன் பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒரு இருபத்தோராயிரூவா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு தருவாங்க இந்த இருபதாயிரரூபா நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த்ஸில் கரெக்டாக வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே இல்லை நான் வந்து லேட் பண்ணி லேட் பண்ணி பே பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் பெனால்ட்டி வந்து ஆட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு மாதம் தள்ளி கட்டுறீங்க அந்த மாதிரி பண்ணுறீங்கனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாது லிமிட் இன்க்ரீஸ் ஆகாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கூட வந்து ஆட் ஆகும் இப்போ இருபத்தோராயிரம் நீங்கள் கட்டுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து பே பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா இப்போ பேங்க்குக்கு போகிறத விட ஆன்லைனில் வந்து சீக்கிரமாகவே லோன் தராங்க அது நிறைய பேர் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க ஒரு சில ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு ஏமாற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா லோன் தரது இப்போ வந்து ஒரு பெருசாலாம் தரமாட்டாங்க தரதே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி தான் தருவாங்க இப்போ ரெண்டு நாளில் நீங்கள் வந்து மூணாயிரம் கட்டணும் இந்த மாதிரி இது பண்ணலனா கட்டலன்னா ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுரூவா ஐநூறுரூவா வரைக்கும் பெனால்ட்டி போட்டு வாங்குறது அந்த மாதிரி லோன் ஆப்பிலாம் தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க அதுவும் இல்லாமல் ஒரு சில லோன் ஆப்பில் வந்து முன்னாடியே வந்து ஃபண்டு வந்து ஒரு ஆயிரம் ரூபா கட்டுங்க ரெண்டாயிரவா கட்டுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எதுலேயும் போய் நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை வச்சு தர லோன் ஆப் மட்டும் இது பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் உங்களோட டாக்குமெண்ட் வந்து ஒரு சில லோன் ஆப் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவேன் எப்படின்னா இந்த நான் சொன்னல ரெண்டு நாளில் மூணு நாளில் பே பண்ணோம் அந்த மாதிரி லோன் ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர்லையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் எடுக்கிறாங்க உங்கள் ப்ரூஃப் வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா லோன் அப்ளை பண்ணுறாங்க இந்த ஒரு சில ஆப்லாம் போய்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லோன் இது வரைக்கும் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்பில் தான் எடுத்துருப்பீங்க ஆனால் நாலஞ்சு ஆப்பில் எடுத்த மாதிரி காமிக்கும் அந்த மாதிரி தப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் நடக்குது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் கேஒயசி கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும் ஒரு சிலருக்கு சீக்கிரமாக ஆகும் அப்படி ஆகலை அப்படின்னா இவங்களோட மெயில் வந்து இருக்குது நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் அப்படி ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து ட்ரை பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸில் மட்டும் லோன் எடுங்க அதுவும் இல்லாமல் உங்களால் நல்லா கட்ட முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் எடுங்க ஏன்னால் எடுத்துகிட்டு கட்ட முடியல அப்படின்னா அந்த நீங்கள் நிறைய டார்ச்சரை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் உங்களால் கட்ட முடியனா மட்டும் எடுங்க ஏன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை சொல்கிறது தான் ஏன்னா லோன் வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லோனை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்கள் எதனா நினச்சிக்கங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதோட ஒரு சின்ன முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு பெஸ்ட் அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம்